வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ராமலட்சுமி கேனல் தான் வந்திருக்கோம். ஹரிஷனா நம்ம கூட இருக்காரு. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கோல்டன் ரெட்ரீவர் எப்படி க்ரூம் பண்ணலாம் அப்படின்னு லைவா அண்ணன் க்ரூம் பண்ணி காட்ட போறாரு. லாஸ்ட் டைம் வந்துட்டு ஜெர்மன் ஷெப்பர்ட் எப்படி க்ரூம் பண்றதுன்ட்டு அவருடைய வேர்ல்டு சாம்பியனான டானை வந்துட்டு நம்மளுக்கு க்ரூம் பண்ணி காட்டினாரு. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, நிறைய வியூஸ் போயிடுச்சு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி கோல்டன் ரெட்ரீவர் எப்படி க்ரூம் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும், அந்த கோல்டன் ரெட்ரீவரை எதுக்கு வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன வந்து ஷார்ட்டாக சொல்ல கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல், உங்களுடைய ஆதரவு இல்லாமல் என்னால் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது. ஸோ உங்களுடைய சப்போர்ட்னால தான் என்னுடைய சேனலும் சரி, நான் கொடுக்குற வீடியோவும் சரி நிறைய பேருக்கு ரீச் ஆகும். ஸோ என்னாலையும் ஒரு க்ரோத்தை வந்து சேனலில் இருந்து என்னால் பார்க்க முடியும். ஸோ தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அண்ணங்கிட்ட கோல்டன் ரெட்ரீவரை பற்றி கேட்டிடலாம். அதுக்கப்புறம் க்ரூமிங் எப்படி அண்ணன் வந்து ஒரு கோல்டன் ரெட்ரீவரை ஒரு கெனலில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு க்ரூம் பண்ணி நம்ம காட்டக்கூடாது, அதையும் நம்ம பார்த்துடலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அகெயின் நம்ம வந்து க்ரூமிங்கை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கோல்டன் ரெட்ரீவரை பற்றி சொல்லுங்கண்ணா. எல்லா ஒரு ப்ரீடும் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்காக கிரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் வீடியோவில் நம்மளுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த வழியில் இந்த கோல்டன் ரெட்ரீவர் எதுக்காக கிரியேட் பண்ணாங்க, எப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படின்றது கொஞ்சம் நம்மளுக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கண்ணா. வணக்கம். கோல்டன் ரெட்ரீவர் ப்ரீடன்றது அது வந்துட்டு ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்லி டாக், அது இருக்கிறதுலே ஃப்ரெண்ட்லி டாக்னு சொல்லுவாங்க. இது வந்து ரஷ்யாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கோல்டன் ரெட்ரீவர் ஃபேமஸ் வந்து ரஷ்யா அமெரிக்கா. ரஷ்யாவில் வந்து 1952 வந்து வேட்டநாயா அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சது சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சர்க்கஸ் நாயா அதை யூஸ் பண்ணி, சர்க்கஸ்க்கெல்லாம் அதிகமாக கோல்டன் ரெட்ரீவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கோல்டன் ரெட்ரீவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாகு, குழந்தைங்க கிட்ட வீட்டில் லேடிஸ் கிட்ட ரொம்ப அன்பா இருக்கும். நிறைய வீடியோஸ் இந்த பொழுதுபோக்கு வீடியோலாம் பார்த்தோம்னா நிறைய கோல்டன் ரெட்ரீவர் குழந்தைங்களோட விளையாடுற மாதிரி தான் இருக்கும். அதோட நேச்சரே அதுதான், அப்படிதான் இருக்கும். கோல்டன் ரெட்ரீவர் அது எப்படி சொல்றதுன்னா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அழகான பிரீடு. அதுவும் இல்லாம அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா பெடிகிரினாலே அந்த கோல்டன் ரெட்ரீவர் படத்தை காமிச்சுதான் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி கோல்டன் ரெட்ரீவர்ன்றது ரொம்ப அழகா இருக்கும். பொதுவாக கோல்டன் ரெட்ரீவர் வந்து 10-12 வருஷம் வரையும் நல்லா அழகா மெயின்டைன் பண்ண முடியும், அதனோட ஆயுட்கள் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் சில டாக் இன்னும் சில வருஷம் இருக்கும். கோல்டன் ரெட்ரீவரை பொறுத்த வரைக்கும் மேல் வந்து 58 இன்ச்லேருந்து 61 இன்ச் வரைக்கும் வளரும். மேல் ஹைட் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவே ஃபீமேல் நீங்க பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் கம்மியா இருக்கும், 55 இன்ச்சஸ் இருக்கும் ஃபீமேல்.
கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வர்றதெல்லாம் இங்கிலீஷ் கோல்டன் ரெட்ரீவர் சொல்லுவாங்க. இந்த ரஷ்யாவிலலாம் வந்துட்டு அந்த மாதிரி டாக தான் வச்சுருப்பாங்க. இது வந்து யூரோப்பியன் கோல்டன் ரெட்ரீவர், இதெல்லாம் இங்கிலீஷ் கோல்டன் ரெட்ரீவர் சொல்லுவாங்க. ரஷ்யாவிலலாம் இந்த மாதிரி டாக் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அமெரிக்கன் ரெட்ரீவர்னா அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க் கலரில் இருக்கும். இதுதான் அமெரிக்கன் டைப் கோல்டன் ரெட்ரீவர். எல்லாமே ஆல்மோஸ்ட் ஹைட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னன்னா இதில் அமெரிக்கன் டைப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏர் அதிகமாக இருக்கும், ஹெட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ப்ராடாக பெருசாக இருக்கும். இங்கிலீஷ் ரெட்ரீவர் பார்த்தீங்கன்னா ஹெட்டு ரொம்ப ப்ராடாக இருக்காது, அது ஒரு மாதிரி அம்ப் ஹெட்டு மாதிரி இருக்கும், கொஞ்சம் லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும். அதுக்கு நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டெல்லாம் இப்படி தெரிகிற மாதிரி அழகாக இப்படி நெக்கு மேலே இப்படியெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு இந்த அப்பர் செஸ்ட் நல்லா தெரிகிற மாதிரி அண்டர்லைன் கரெக்டாக இருக்கிற மாதிரி இதெல்லாமே ட்ரிம் பண்ணி காமிப்பாங்க இங்கிலீஷ் ரெட்ரீவருக்கு. அமெரிக்கன் டைப்புக்கு இந்த அளவுக்கு க்ரூமிங் எல்லாம் பண்ண தேவை இருக்காது. ஆனால் இங்கிலீஷ் ரெட்ரீவர் இப்போ அது சிலருக்கு வந்து இங்கிலீஷ் ரெட்ரீவர்னால் ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு அமெரிக்கன் டைப்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் கோல்டன் ரெட்ரீவர் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒன்று தான், ரெண்டுமே ஒரே கேரக்டர் தான், ரொம்ப ரொம்ப அழகான ப்ரீட் இது. நம்ம வீட்லேயும் கோல்டன் ரெட்ரீவர் அமெரிக்கன் டைப்பு இருக்குது, இங்கிலீஷ் டைப்பு இருக்குது, ரெண்டு டைப்லையும் நான் ஷோ பண்ணியிருக்கேன், ரெண்டுமே சாம்பியனும் பண்ணியிருக்கேன். வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி கோல்டன் ரெட்ரீவர் இங்கிலீஷ் டைப் க்ரூம் பண்ண போகிறேன், எப்படி க்ரூம் பண்ணுறதுன்னு உங்களுக்கும் சொல்லித்தரேன். அண்ணா நம்மக்கிட்ட எத்தனை கோல்டன் ரெட்ரீவர்னா இருக்குது? நம்ம கிட்ட 20 கோல்டன் ரெட்ரீவர்ஸ் இருக்குது. 20 பேர் இருக்காங்க? ஆமாம். ஓகே ஓகே. இன்றைக்கி நம்ம யாரை நான் க்ரூம் பண்ணி பார்க்கலாம்? இங்கிலீஷ் கோல்டன் ரெட்ரீவர், இவன் வந்து சாம்பியன். இவன் இவனோட நேம் வந்து ராம் லக்ஷ்மி சவஞ்சர்ஸ் கொடாக் மூமெண்ட். நான் ஷோ பண்ண ஃபர்ஸ்ட் கோல்டன் ரெட்ரீவர் சாம்பியன் அவன். நான் ஷோ பண்ண இவ்வளோ வருஷம் டாக் ஃபீல்டில் வந்து என்னை ஃபர்ஸ்ட் டைம் போர்ட் பிளேஸ்மெண்ட்டில் கொண்டு போயிட்டு என்னை வின் பண்ண வச்ச கோல்டன் ரெட்ரீவர் அவன். 5th பெஸ்ட் ஷோ வாங்கினான் மங்களூர் கோல்டன் ரெட்ரீவர் ஸ்பெஷாலிட்டியில். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வின் பண்ணியிருக்கான், பெஸ்ட் ஆஃப் ப்ரீட் வின் பண்ணியிருக்கான், சாம்பியன் வின் ஆயிருக்கான், நிறைய டப் காம்படிட்டர் நான் எங்களோடலாம் வின் பண்ணி காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கான். ஸோ நல்ல டாக் அவன். இன்னைக்கு அவனை க்ரூம் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகே, நான் அவனை எப்படி க்ரூம் பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்கண்ணா.